விஜய் டிவியில் கடந்த 2017 வருஷத்துல இருந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருது. அண்டை மாநிலங்கள்லையும் அயல் நாடுகள்லையும் பிக்பாஸ் நிகழ்ச்சி பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இருந்துச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சி தமிழ் ரசிகர்களுக்கு செட் ஆகுமான்ற சந்தேகம் எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு. அதனாலேயே தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொடங்காமல் இருந்தாங்க. தமிழ்லையும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்தி பார்க்கலாமே அப்படின்ற எண்ணத்தில் கடந்த 2017 வருஷம் கமல்ஹாசனை தொகுப்பாளராக போட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியை துவங்கினாங்க. கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளராக இருப்பதாலேயே பலரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆர்வமானாங்க. கமலை நம்பி இந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கின ரசிகர்களுக்கு எந்த ஏமாற்றமுமே ஏற்படலைங்க. எதிர்பார்த்ததை விட இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச் ஆகிடுச்சு. பட்டி தொட்டியெல்லாம் இந்த நிகழ்ச்சி ஹிட் அடிச்சுது. எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு பல சர்ச்சைகளையும் பிக்பாஸ் நிகழ்ச்சி சந்திச்சிச்சுன்னு தான் சொல்லணும். கடந்த 7 சீசன்களாக இந்த நிகழ்ச்சியை கமல் வெற்றிகரமாக தொகுத்து வழங்கின நிலையில் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இருந்து ஓய்வெடுக்க இருப்பதாக அறிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆகி இருப்பதால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகிறதா கனத்த இதயத்தோடு அறிவிச்சிருக்காரு. கமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அடுத்ததாக யார் தொகுத்து வழங்குவான்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதே போல் 2 வருஷங்களுக்கு முன்னாடி பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் இருந்து கமல் பிரேக் எடுத்தப்போ சிம்பு தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அவர் தான் இனி பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்னு சொல்லப்படுது. அதே போல் விஜய் டிவி தரப்பினரும் சில நடிகர்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி கிட்ட கூட பிக்பாஸ் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலும் சிம்பு தான் அடுத்த பிக்பாஸ் தொகுப்பாளர்னு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக பிக்பாஸ் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துருங்க.